மேடையில் அமைந்திருக்கும் திரையுலக ஜாம்பவர்கள் அனைவருக்கும், மீடியா நண்பர்களுக்கும், காதல் சுகுமார் அவருடைய ரசிகர் பட்டாளத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. காதல் சுகுமார் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக சிறந்த நண்பராக இருக்கிறார். அவருக்கு உள்ள திறமை எனக்கு இல்லைன்னே சொல்லலாம். ஆனால் இந்த டைட்டிலில் உள்ள அந்த குடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அவரை விட நான் ஒரு படி மேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா குடிக்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. முன்னாடிலாம் வந்து சுபகாரியங்களுக்கு ஒரு நல்ல திருவிழாவுக்கெல்லாம் குடிப்பாங்க. இப்போ இறப்பு வீட்டில் கூட வந்து அந்த மளிகை லிஸ்ட்டு மாதிரி அந்த லிஸ்ட்டோடு சேர்ந்து ஒரு 10 புல்லு அப்படிங்கிற அளவுக்கு இறப்பு வீட்டில் கூட வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த குடி வந்து மனிதனை வந்து அவ்வளவு நாசமாக்கிடுச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த முத்துக்காலைக்கும் நாள் குறிக்கப்பட்டது. இவன் இறந்து விடுவான், சுடுகாட்டில் எங்கே புதைக்கலாம், எரிக்கலாமா புதைக்கலாமாங்கிற அளவுக்கு கூட வந்து என்னுடைய லிஸ்ட்டு போகப்பட்டது. காலத்தின் கட்டாயம், எங்கேயாவது இடத்துல ஒரு இடத்துல அவமானம் ஏற்பட்டால் மட்டுமே அந்த குடியை விடுவதற்கு ஒரு காரணமாக அமையும். குடிப்பதற்கும் ஒரு காரணம் வேண்டும், அந்த குடியை விடுவதற்கும் ஒரு காரணம் வேண்டும். எனக்கு அமைந்தது ஒரு காரணம், எங்களுடைய ஸ்டண்ட் யூனியனுடைய 50வது ஆண்டு விழாவில் என்னால் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டைலாக் கூட வந்து மைண்டில் நிற்கலை. எதை நோக்கி ஊரை விட்டு வந்தோமோ அந்த துறையில் கொடுத்த ஒரு சின்ன வேலையை கூட எங்களால் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு கோபம், வெறி, அதுதான் வந்து என்னை குடியிலிருந்து மீட்டெடுத்தது. இன்றைக்கி நான் ஒரு 5 வருஷமாக குடிக்காமல் இருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் பட்ட அவமானம். இந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும், விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட படங்கள் நிறையா வரணும், பேசுவதற்கு நிறையா தலைவர்கள் திரையுலக ஜாம்பவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா நான் குடியிலிருந்து மீண்டு வந்தேன். ஏன்னா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நிறையா நண்பர்கள் குடியிலிருந்து மீள முடியாமல் இறந்ததை நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். எனக்கு மீள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதனால் இப்படி ஒரு யாரும் குடிக்கு அடிமையாக இருந்தால் இந்த படத்தை பார்த்து மட்டுமல்ல, நீங்களாக குடியை நீங்களால் நினைத்தால் மட்டுமே முடியும். யாரும் அட்வைஸ் பண்ணியோ டாக்டர்கிட்ட போயோ யாரும் திருத்த முடியாது. நீங்கள் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் குடியை விடலாம். அப்படித்தான் நான் விட்டேன். இன்றைக்கி 5 வருஷமாக நல்லா இருக்கேன். நான் விட்டதுனால நிறையா எனக்கு பாடங்கள் கிடைச்சது, ஆன்மீகத்தில் நிறையா போக ஆரம்பித்தேன். 2 டிகிரி முடித்து 3வது டிகிரி படிக்கிறேன். இந்த 5 வருஷத்தை என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போய்கிட்டு இருக்கு. பிஏ ஹிஸ்ட்ரி பண்ணேன், எம்ஏ தமிழ் பண்ணேன், பிஎல்டி செகண்ட் இயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எல்லாம் வந்து ஒரு 8 படிச்சுட்டு சென்னைக்கு வந்து ஒரு ஸ்டண்ட் நடிகர் ஆகன் வந்தவன். இன்றைக்கி இந்தளவுக்கு போயிருக்கேன்னா இந்த குடியை தொட்டதுனால கெட்டேன், விட்டதுனால இன்றைக்கி நல்லா இருக்கேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். தொடாதே, குடியை தொடாதே. குடியினால் கெட்டுப்போன குடும்பங்கள் ஏராளம் தமிழகத்திலே உண்டு. எத்தனையோ தாய்மார்கள் இந்த குடியினாலே தாலி அறுக்கப்பட்டிருக்கிறார்கள். குடித்து விட்டு ஆடி வந்து அந்த தாயை அடித்து உதைத்து குடும்பத்தை அமைதி இல்லாமல் செய்த தமிழகத்திலே ஏராளமானோர் இருக்கிறார்கள். ஆகவேதான் நான் குடியை பிராந்தி கடைகளை எடுத்து போராட்டங்கள், தமிழக மக்கள் இயக்கம் சார்பில் போராட்டங்கள் நடத்தினேன். ஆனால் ஒரு அமைச்சராக இருந்தவர், அந்த தொகுதியின் எம்எல்ஏ என் ராயபுரம் தொகுதியிலே அந்த சாராய கடை, 2 ஸ்கூல் சார், இங்கே கேசி சங்கரனார் ஸ்கூல், நானும் கலைப்புள்ளி எஸ் தானுவும் படித்த பள்ளி, அதே மினிஸ்டரும் படித்த பள்ளி, இந்த பக்கம் பிஏகேபி பழனிசாமி ஸ்கூல், இதில் 3000 பிள்ளைங்க படிக்கிறாங்க, இதில் 4200 பிள்ளைங்க படிக்கிறாங்க, இதுக்கு ரெண்டுக்கும் எதிரே ஒரு பிராந்தி கடை பார், அதற்கு எதிரே ரெயினி ஹாஸ்பிட்டல், பிரசவ மருத்துவமனை, இதுவரைக்கும் ஒரு லட்சக்கணக்கான குழந்தைகள் அந்த மருத்துவமனையில் சுகப்பிரசவம், அதில் நானும் ஒருவன், அந்த ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தேன். அந்த பிராந்தி கடைக்கு பக்கத்திலேயே 1 அடி 1 செவர் தான் நாகமணி நர்சிங் ஹோம். நிறைய ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பிராந்தி கடை இருக்கக்கூடாது, ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சட்டம் போடுறீங்களே, இதை போன ஆண்டு போன இதில் 20 வருஷமாக எடுக்க முடியும் சார், 10 போராட்டம் நடத்திட்டேன். ஆனால் இப்பொழுது ஆரம்பிக்கிறேன். ஏனென்றால் தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறார், விதி மீறி எந்த சாராய கடம் இருந்தால் தெரிவுங்கள், எடுக்கிறேன் என்னால் அதை முயற்சியில் இறங்க போகிறேன். ஒன்று, பிராந்தியால் அரசாங்கம் எவ்வளோ ஒன்றா வருவாய் வரலாம் சார், அதனால் இனாம் இனாம்னு எதை ஒன்றா தரலாம் மானியம், ஆனால் அதை வாங்கக்கூடாது தாய்மார்களே, வாங்கவே கூடாது. ஏன் தெரியுமா? ஆனால் அதுக்கு தான் பணக்காரங்க வீட்டிலருந்து க்யூவில் நிற்கிறாங்க, அவனுக்கு தேவையில்லை ஆனால் வாங்குறாங்க. இது எதிலிருந்து தரப்படுகிற பணம்? இந்த மிக்சி கிரைண்டர் எதுவாக இருக்கட்டும்,
எதில் தராங்க? இந்த இப்போ பொங்கலுக்கு 21 பொருள் கொடுத்தார்கள். எதில்? இந்த பிராந்தி கடையின் மூலம் 34,000 கோடி வருவாய். இந்த 34,000 கோடி யார் தருவது அரசாங்கத்துக்கு? நம் ஏழை தொழிலாளியும் வண்டி இழுப்பவனும் ஆஸ்பத்திரியில் வேலை பார்ப்பவன் மருத்துவமனையில் வேலை பார்ப்பவன் அரசாங்கத்தில் வேலை பார்க்க ஏழைகள் குடித்து குடித்து பணத்தை காலையிலேருந்து கொத்தனார் வேலை பார்ப்பான் சார், வண்டி இருப்பான் சார் ஒரு ஏழை, சாயந்தரம் நேராக வீட்டு அந்த கூலியை வாங்கிட்டு 600-700 ரூபாயை வாங்கிட்டு வீட்டுக்கு போகாமல் 200-300 ரூபாய் அந்த கடையில் குடிச்சிட்டு மீதியை வீட்டுக்கு கொண்டு போகிறான். குழந்தைங்க எப்படி படிக்கும், குடும்பம் எப்படி நல்லாயிருக்கும்? குடிச்சிட்டு வந்து தலை மனைவி அடிக்கிறான், கலவரம், குடும்பம் கலவரமாக இருக்கிறது. அதனால் வீடுகளை எல்லாம் நிம்மதி இழக்க செய்த என் தாய்மார்களின் மனதை கெடுத்து வேதனையை உருவாக்கி இந்த குடி வேண்டாம் என்று தமிழக முதல்வரை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். குடியை மட்டும் தொடாதே இல்லை, விருப்பப்படாத எந்த பெண்ணையும் தொடாதே. பாலியல் பலாத்காரம் என்று அக்கிரமங்கள் இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருந்தது 10-15 ஆண்டுகளாக. அந்த பாலியல் பலாத்காரம் என்பது வலியே ஒரு குழந்தையை தொடுவது, என் பேத்தியை தொடுவது, என் மகளை தொடுவது, அந்த உணர்வு எல்லாருக்கும் இருந்தால் எவன் இந்த பாலியல் பலாத்காரம் மூலம் பெண்களை தொடுகிறானோ விருப்பம் இல்லாமல் அவருடைய கரங்களை வெட்ட வேண்டும். கையை வெட்டான் சார், சட்டம் 3-4 வருஷம் அவனை நிம்மதியாக வாழ்ந்துட்டு அப்புறம் தண்டிக்கிறாங்களாம். இப்போ நீதிகள் கூட வாங்கப்படுகிறது தவிர வழங்கப்படுவதில்லை. நிறைய நீதி பணம் கொடுத்து வாங்கப்படுகிறது, ஏழைகளுக்கு அந்த நீதி கிடைப்பதில்லை. ஆகவே கள்ளப்பணத்தை லஞ்ச பணத்தை தொடாதே, கருப்பு கணத்தை பணத்தை வைத்திருக்காதே, ஏழைகளுக்கு கொடு, ஏழைகளுக்கு வாரி வழங்கிப்பார், அந்த புண்ணியம் உன் குழந்தைகளுக்கு சேரும். ஒருவர் பணம் சேர்க்கிறார் என்றால், சொத்து சேர்க்கிறார் என்றால், ஒரு அப்பா சொத்து சேர்க்கிறார் சார், நல்ல வழியோ கெட்ட வழியோ சேர்க்கிறார் சார், அது யாருக்காக சார் அந்த சொத்து? தன் குழந்தைகளுக்கு தானே. இவர் செய்கிற பாவம் யாருக்கு சார் சொந்தம்? குழந்தைக்கு தானே சொந்தம். ஆகவே பாவம் செய்யாதீர்கள், முடிந்தால் தர்மம் செய்யுங்கள், இல்லை என்றாலும் பரவாயில்லை, அடுத்தவனை கெடுக்காதே, அடுத்தவனுக்கு துரோகம் விளைவிக்காதே, பாவம் செய்யாதே, அது உன் குழந்தைகளை பாதிக்கும். இதை தான் சார் இந்த தமிழ்நாட்டு ஹீரோக்களுக்கெல்லாம் சொல்கிறேன். நீ வாங்குகிற கோடி கோடி பணத்தில் ஒரு 25% ஏழைகளுக்கு கொடுத்துப்பார், அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். எனக்கு இந்த பாலாபிஷேகம் நடத்தினாங்களே நடிகருடைய பேனரில், அந்த பால் எப்போ ஊற்றுவாங்க? கடைசி காலத்தில் ஊற்றுற பாலை இப்போ ஊற்றுறாங்க சார், அது மண்ணில் கலந்து போகுது. இதையே அந்த ரசிகனுக்கு நான் கேட்டுக்கொள்வது, அதை பால் பாக்கெட் வாங்கி உன் தலைவன் பிறந்த நாளோ பட வெளியிட்டலோ ஏழைகள் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்துப்பார். பால் இல்லாமல் எத்தனை 1000 குழந்தைகள் அவதிப்படுகிறது, அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துப்பார். உங்களை உன் தலைவனை தெய்வமாக மதிப்பார்கள், அந்த புண்ணியம் உன் தலைவனுக்கும் சேரும். ஏன்னா எவ்வளோ பாவம் சேர்த்து வைக்கிறாங்க அவங்கெல்லாம், அது டீட்டெயில் அப்புறம் பேசலாம். நான் புண்ணியம் சேர்வதற்கு வழி சொல்கிறேன். ஒரு MGR என்ற ஒரு மகா தெய்வம் இந்த நாட்டிலே வாழ்ந்து காட்டி விட்டு போனது. இறந்தும் இரவா புகழோடு வாழ்பவன் MGR. அந்த அந்த லைனுக்கு வாங்கன்ற இப்ப ஹீரோவை, அவர் கடைசி 1 லட்சம் தான் சார் அன்னைக்கு அதிகமாக வாங்கினார், அப்புறம் கடைசி 8 லட்சம் சார், கடைசி படம் நம் நாடு 8 லட்சம் சார். இன்னைக்கு காலம் உயர்ந்துட்டு பண மதிப்பு உயர்ந்து போச்சு, அந்த 8 லட்சம் தான் இப்போ 120 கோடின்றாங்க. ஒரு ஹீரோ 60-70 கோடி வாங்கினவர் இப்போ 105 கோடினா வான்னு துரத்துறாராம் ப்ரொடியூசரை. 95 வரைக்கும் ஒரு ப்ரொடியூசர் கேட்டிருக்கார் சார், 95 கோடி, லட்சம் நினைக்காதீங்க, கிட்ட வராத 100 கோடிக்கு மேலே இருந்தால் வான்னு சொல்லியிருக்காரு போன வாரம். என்ன பண்ண போகிறோம் இந்த கோடிகளை வச்சு? தெருக்கோடியில் வாடுகிறார்களே என் தயாரிப்பாளர்கள், எல்லா சொத்து சுகத்தை எழுந்து அவங்கள யாராவது நினைச்சு பார்க்குறீங்களா? இதுக்கு மேலே நான் இந்த வம்பம் வளர்க்க விரும்பலை. இந்த படம் மிக நல்ல வெற்றி பெற வேண்டும். நான் ராசி அழகப்பனை கேட்டேன், நான் 1/2 மணி நேரம் முன்னாலே வந்துட்டேன், தோங்கிறதுக்கு முன்னாலே வந்துட்டேன். அங்கே ஒரு நக்சலை தீவிரவாதிகள் முன்னாடி என்னை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க ஒரு தொலைக்காட்சி. 1/2 மணி நேரம் அவங்க பேட்டி பேட்டி கேட்டால் பீஸ்ட்டு
இந்த நாட்டில் இதான முக்கியம் பீஸ்ட்டு. பீஸ்ட்டு ஓடினான்னு ஓடலன்னா எனக்கு என்ன வந்தது, இல்லை உங்களுக்கு என்ன வந்தது? விருப்பம் இருந்தால் படம் பார்ப்போம், நல்ல படமாக இருந்தால் நல்லா ஆதரிப்போம், இல்லைன்னா ஒரு முறையோடு விட்டுருவோம். இவ்வளோ தானே சார். நான் ஒன்றே ஒன்று ஜென்ரலாக சொல்லிட்டு முடிக்கிறேன், யாருக்குன்னு சொல்ல. இப்போ ஒரு படம் ஹீரோவுடைய ரசிகர்கள் பாதி பேர் இனி இந்த படத்தை பார்க்குறதில்ல, இவர் நடித்தா பார்க்குறதில்ல, பாதி பேர் ஒதுங்கி பாருங்க. அந்த நடிகர் இந்த அளவுக்கு கர்வத்தோடு அலைவாரா? ரசிகனையும் ட்வீட் பண்ண மாட்டேன்னு வரா? சந்திக்க மாட்டேன்னு வரா? ரசிகர்களை அவமானப்படுத்துவாங்களா? அவங்க உங்கள் காலடிக்கு ஓடி வருவாங்க. ஏன்னா அவர்கள் கோடி அத்தனையும் இந்த ஏழை ரசிகன் கோடி தான். அவன் வீட்டிலே பங்களாவாக காராக இருக்கிறான். அதை நினைக்காம அவங்க ஏதோ கடலுக்கு இணையாக, கடவுளுக்கு இணையாக நினைச்சுக்க. ஏன்னா அந்த அவங்களுக்கு அடிமை கால்வரிகள் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ நான் சொன்னது போய் அங்கே ஏற்றி விடுவாங்க. ஏற்றி என்னென்ன பண்ணுறது? நான் அவர்கிட்ட டேட்டு கேட்டனா, இல்லை காசு கேட்டனா? என் காசு இல்லை, நான் கொடுத்துட்ருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது என்னென்னா, நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது எனக்கு ஒரே ஒரு கவலை தாங்க. அது என்னென்னா, சினிமாவில் நான் கால் எடுத்து வைக்கும்போது மற்றவங்க என்னை பற்றி என்ன சொல்லுவாங்க நான் யோசிச்சதே இல்லை. என்னை பெற்றவங்க எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு இதுவரை யோசிச்சிருக்கேன். ஏன்னா நான் எங்கள் அம்மாட சொன்னேன், மா எனக்கு படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நடிப்பில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னை பெற்ற தாய், ஐயோ நம்ம மாயன் இப்படி சொல்லிட்டு போகிறானே, எதுவும் தப்பான வழியில் போயிடுவானு என்னமோன்னு யோசிச்சாங்க. ஏன்னா சினிமாவை எல்லாருமே இப்போ கண்ணோட்டமாக தப்பாக தான் நினச்சிக்கிறாங்க. அதுக்காக நம்ம அவங்களே தப்பாக எடுத்துக்கக்கூடாதுங்க. தப்பாக நினைக்கிறது அவங்களோட வேலைனா, அதை நல்ல வழியில் கொண்டு வர்றது நம்மளோட வேலை. அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நம்ம இந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி காதல் சுகுமார் அவர்கள் மாமா எனக்கு இந்த படத்தில் கதை நாங்கள் நடித்து வந்திருக்கிறாரு. அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த படத்துக்கு வரும்போது டைரக்டர் அலெக்ஸ் சார் ரூமில் வந்து டெய்லியும் பார்ப்பார். அப்போ வந்துட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு இங்கேங்க அங்கே கொடுத்துருக்கேன் சார், அங்கங்கே இங்கே கொடுத்துருக்கேன் சார் வந்து சொல்லுவார். அதை நான் கேட்டுட்டு தான் இருப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஆடியோ லான்ச் நடத்தி கொடுத்துருக்காரு காதல் சுகுமார் அவர்கள். அவர்கள் நன்றி. என்னடா சின்ன பையன் சொல்கிறானே அப்படின்னு நினச்சிடாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க பெரிய படம் சின்ன படம் அப்படின்னு சொல்கிறாங்க. 30 கோடி எடுத்துருக்காங்க, 40 கோடி எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, படம் அதை படமாக பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு நான் மீடியாக்காரங்களுக்கும் பத்திரிகை நிறுவனர்களுக்கும் மக்களான ஆடியன்ஸ் அவர்களுக்கும் மகத்தான என் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் பேசினபடி தான் தொடாதேன்னா என்னத்தை வச்சு பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் மதுவை தொடாதேன்றது அதுக்கப்புறம் தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் ஏன் இந்த மதுவை தொடாதே அப்படின்னு நான் இதை கையில் எடுத்தேன்னா, சார் சொன்ன மணிக்கே, என் தம்பி சொன்ன மணிக்கே தான், ரோட்டில் குடிச்சிட்டு துணிமணி கூட இல்லாமல் ரோட்டில் கிடந்ததெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் அசிங்கம் அவனுக்கு தெரியாது, ஏன்னா அவனுக்கு அந்த நிதானமே இல்லை. ஆனால் அவன் குடும்பம் எவ்வளோ கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு சின்ன பின்னப்பட்டு சித்திரவதைப்பட்டு, ஆனால் அதெல்லாம் அவனுக்கு பெருசாக தெரியாது. மறுநாளுக்கு குடிப்பான், மறுபடியும் அதே தான் கிடப்பான். அப்படி ஒரு வீட்டில் போய் புருஷன் முன்னாடி கஷ்டத்தில் இருப்பாங்க. அவள் சோத்துக்கே காசு இல்லாமல் இருப்பாள். ஆனால் அவட்ட போய் குடிக்கிற காசு கேட்பேன், ஐயா பால் வாங்க கூட காசு இல்லையானே, அப்படி என்னடி உனக்கு எனக்கு கொடுக்காமட்டு சட்டியத்துக்கு ஏதாச்சும் அடிப்பேன், அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரும். ஆனால் காலையில் எதிரிச்சு பார்த்தா தங்கமே வைரமே நானாக உன்னை அடித்தேன், போதையில் தெரியாமல் அடிச்சிட்டேம்மா, அவன் சொல்கிற வார்த்தை போதையில் நிதானம் இல்லாமல் நான் சாப்பிட்டேம்மா அப்படின்றது தான். அப்போ நாங்கள் ஒரு விஷயம் நினச்சேன், அரசாங்கமும் மதுவை ஒழிக்கணும்னு எவ்வளோ பாடுபட்டுச்சு. ஆனால் நம்மளால் மதுவை இப்போ மட்டும் எந்த ஜம்மத்திலையும் ஒழிக்க முடியாது, ஆனால் குறைக்க முடியும். ஏன்னா திருடனாக பார்த்து திருந்தா விட்டால் திருட்ட ஒழிக்க முடியாதுன்ற மணிக்க அவனை நம்ம திருடாமல் தடுக்க முடியாது, ஆனால் குறைக்க முடியும் திருடனை. அதைத்தான் நான் பேஸ் பண்ணி இதில் கையில் எடுத்தேன். மதுவை குறைக்கப்போம், 2 கோட்டை அடிக்கிறவனை இந்த படம் மூலியமாக 1 கோட்டோட வீட்டுக்கு போக வைப்போம். 500 ரூபா சம்பாதிக்கிறவன் 100 ரூபாயில் செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு போய் 400 ரூபாய் பொண்டாட்டி பிள்ளை கொடுத்தா அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவாட்றத இந்த படம் பார்க்கணும். அதே மாணிக்க குடியினால் எவ்வளோ சித்திரவதையை அனுபவிச்சு ஒரு குடும்பம் என்ன சீரழிக்குதுன்றத இந்த படம் உணர்த்து. என் தம்பியும் அந்த அளவுக்கு சிறப்பாக நடிச்சிருக்காப்புல, இன்ட்ரோவில் யாருமே நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு சின்ன ஆவாசமோ இல்லை ஒரு கவர்ச்சியோ எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. முழுக்க முழுக்க பெண்களாகவே நான் குறிப்பிட்டு அவங்களுக்காகவே இந்த படம் பண்ணியிருக்கேன். எல்லோரும் குடும்பத்தோட ஃபேமிலியோடு தான் இந்த படம் வந்து பார்ப்பாங்க. அப்படி இந்த படம் பார்க்குறப்ப குடிக்கிற எல்லா பேருக்கும் இந்த படத்தை பார்த்தா குடியை குறைக்கணுன்ற எண்ணம் இருக்கும். இந்த ஒரு 500 ரூபா இருக்கா
அதில் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவோம், நாளைக்கு கூட அந்த 150 ரூபாய் வச்சுக்கிடுவோம்டா, 2 நாளைக்கு நம்ம 2 கோடி ரூபா வச்சுக்கிடுவோம்டான்ற எண்ணம் வரும். அவ்வளோதான். ஒரு மிகச்சிறந்த சமூக சிந்தனையோட மிக சிறப்பாக இந்த கதை கேட்டுட்டு அதை எவ்வளவு வரைக்கும் எடுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்படியே நின்றுச்சு இந்த படம். எங்கேருந்து அந்த ஆபத் பாந்தவன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிருஷ்ண பரமாத்மா மாதிரி அவங்க அவர் கூப்பிடும்போது கூட அவர் உடனே வரல, ஆனால் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து இந்த படத்தை பார்த்துட்டு நல்ல கருத்தை சொல்கிறீங்க, இதில் நானும் இருக்கேன், இதில் நானும் பங்கெடுத்துக்கிறேன்னு சொல்லி படத்தோட மொத்த அதாவது எவ்வளோ நின்று போச்சோ அதெல்லாம் நான் தர்றேன்னு சொல்லி அந்த படத்தை தயாரிக்க முன் வந்த இணை தயாரிப்பு அலெக்ஸ் சார் தயாரிக்க முன் வந்து அது ஒரு பிரதமான ஒரு கதாபாத்திரம், அது திருநங்கைகளுக்கு கூட வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ், அதாவது ஒரு வசனம் சொல்லியிருக்காரு அவர் ஜெயக்குமார் சார், அதாவது அது ஒரு திருநங்கை வந்து வேலை கேட்டு வரும்போது ஏமா உன்னெல்லாம் அங்கே வச்சுக்க முடியுமான்னு சொல்லும்போது அந்தம்மா சொல்லுவோம், எங்க நாங்கள் என்னங்க பாவம் பண்ணோம், ஒரு வீட்டில் அஞ்சறிவுள்ள வாயில் ஜீவனை நல்லா பத்திரமா பார்த்துக்குறீங்க, நாங்கள் ஆனால் பெண்ணான்னு தெரியாது, ஆணாவும் பார்க்காம பெண்ணாவும் பார்க்க தெரியாமல் இருக்கீங்க என்னங்க இதுமாங்க. ஸோ நம்ம வளர்க்கக்கூடிய பிராணிகளை கூட அவ்வளோ நேசிக்கிறோம், ஆனால் ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை வந்து நம்ம வந்து திருநங்கைகளை நம்ம வந்து நம்ம மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப அழுத்தமாக, அது எப்படி அந்த அந்த பிழை ஏற்படுது அப்படிங்கிறத வந்து தெளிவாக அழகாக சொல்லியிருக்காரு அவரை. இந்த படத்துக்கு உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒத்துழைப்பை கொடுத்துருக்கக்கூடிய தயாரிப்பு இந்த படம், இதுக்கு முன்னால் பேசணும் சொன்னாங்க அது லாபம் வருமா நஷ்டம் வருமானலாம் தெரியாமல் மனமுவந்து முழுதாக இறங்கி இந்த படத்தை வந்து முடிச்சு கொடுத்துருக்கக்கூடிய திரு எஸ் ஜெயக்குமார் அவர்களை எவ்வளோ பாராட்டினாலும் தகும். கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இந்த படத்தை நான் பண்ண எனக்கு ஆசைப்பட்டேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நானே ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், இந்த படத்தில் ஒரு பூ பூத்தது இந்த படத்தில் பாட்டில் நானே இந்த படத்தில் கொஞ்சம் நடிச்சிருக்கேன். கதை இது காரணம் கால சுமார் சார் தான் நல்லா எனக்கு நல்லா கொஞ்சம் பேசுறதுக்கு நல்லா இதை கொடுத்தாங்க எனக்கு அலெக்சர் ரொம்ப அந்த கதை பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருந்தார் எனக்கு, அதனால் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இந்த கதையை நானே தயார் பண்ணியிருந்தேன். ரொம்ப நன்றி. தோல்வியை கண்டு துவண்டு போகாதே, வறுமையை கண்டு வாடி விடாதே, வாழ்க்கையை கண்டு பயந்து விடாதே, பலனை எதிர்பார்க்காதே, கடமையை செய், முயற்சி செய்து கொண்டு இரு, ஒரு நாள் கடவுள் உனக்கு வழிகாட்டுவார். கடவுள் சொன்னது வந்து நான் தொடாதே படம் டைரக்டர் அலெக்ஸ் சார் அவர்களை தான் நான் சொன்னேன், அவர் இல்லாட்டி நான் வந்து இங்கே இருந்திருக்க முடியாது, என்னைய வந்து எல்லாரும் ஊருக்குள்ள வந்து தண்டம் எதுக்கு பிறந்தோம்னே தெரியாமல் இருந்தேன், இத்தனை வருஷமா என்ன ஒரு 30 வருஷமா அப்படி இருந்திருக்கேன், எதுக்கு பிறந்தோம் எதுக்கு இருந்தோம் அப்படின்னு கூட தெரியாமல் அப்படியே தூங்கி எழுந்திரிக்கா ஏதோ வேலைக்கு போகிறோம் வர்றோம் அப்படின்னு இருந்தான். ஒரு வாய்ப்பு பையனுக்கு வாய்ப்பு தேடி வந்தேன், சார் சொன்னார் நீ நடிக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டார். சார் இந்த மூஞ்சியை பார்த்தா ஆளு நல்லாதாப்பா இருக்கேன், கொஞ்சம் புத்தி சுவாதம் தான் சரியில்லாமல் இருக்கும் போல அப்படின்னு நினைக்காம எனக்கு வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பு கொடுத்து நடிக்க சொல்லிட்டு உனக்கு வந்து பாட்டு எழுத தெரியுமான்னு கேட்டாங்க. அப்போ சொன்னேன் சார் ஏதோ பாட்டு எழுதுவேன் சார், எனக்கு சின்ன வயசுலேருந்து கற்பனை வரும் சார் பாட்டு எழுதுவேன்னு சொன்னேன், எழுதி கொடுத்தேன், சரியில்லைப்பா சரியில்லைப்பான்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு பாட்டு எழுதுறப்பதேன் இந்த பாட்டு நல்லா இருக்கும், நீ இன்னும் எழுது, இன்னும் 4 வாரத்தை எழுது நல்லா இருக்கும்னு சொன்னார். சார் என்கரேஜ் பண்ணாங்க, எங்கள் பசங்க பிள்ளை எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க, நாகேந்திரன் சாரு எல்லாருமே, பூமாக்கா எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. எனக்கு என்ன நான் போய் பார்க்குறப்பையே தெரியும் பதட்டப்பட்டுருவேன், ஆனால் ஷார்ட்டில் போய் நின்ற சொல்ல எனக்கு அப்படியே வந்துடும் தானாக வந்துடும், அதை எல்லாருமே பார்ப்பாங்க, என்னடா இப்படி பதட்டப்படுறானே இவன் செஞ்சிருவானான்னு சொல்லி டைரக்டர் சார் பார்ப்பாரு, அங்கே போய் நிற்பார், என்னை கவனிச்சுட்டு இருப்பார், அப்படியே ஷார்ட்டை முடிச்சு சொல்ல பார்ப்பாரு சார் பரவாயில்ல உனக்கு திறமை இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து இவ்வளோ திறமையை வந்து இந்த மேடையில் அமைச்சு கொடுத்ததுக்கு அவருக்கு நான் அடுத்த பிறவியில் இருந்து கூட என்ன செய்யணும்னு கூட தெரியல, நான் பிறந்ததே வேஸ்ட்னு எங்கள் அம்மா வந்து அடிக்கடி திட்டுவாங்க இந்த மேடை. அப்புறம் படம் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லாம் நேற்று எல்லாம் பார்த்துருப்பீங்க, பயங்கர ஒரு கலவையான விமர்சனங்கள்லாம் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நான் கூட பார்த்தேன், இப்போ பாண்டிச்சேரியில் கேஜிஎஃப் படம் பார்த்தேன், படம் ரொம்ப அருமையாக இருக்குது, அதாவது ஒரு ஒரு சீனும் ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க அப்படி இருக்குது படத்தில் உள்ள சீன்லாம். அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கூட ஃபஸ்ட் ஹாஃப் போடுங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இருக்குது. எனக்கு ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் என்னன்னாக்கா, உங்களுக்கு படம் பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா விடுங்க, அதுக்காக நீங்கள் இன்னொரு படத்தோட பேரை சொல்லி, எது நம்ம விஜய் சார் படமே நான் ஓப்பனாக சொல்கிறேன், அந்த படத்தோட பேரை சொல்லி அப்போ அந்த படத்துக்கு நான் தெரியாமல் போயிட்டேன் இந்த படத்துக்கு போயிருக்கலாம்னு. ஓ நீ அந்த படத்துக்கு ரசித்து தானே போன, ஆ விஜய் சாரே வந்து வா வா வான்னாரா, ஓ மனசுக்குள்ளே விஜய் சார் இருக்காரு அதனால தான் நீ அந்த படத்துக்கு போன, உண்மையா இல்லையா? உக்காளி டிக்கெட்டு விலை 2000-3000 ஊற்றிச்சு, ஐயோ எனக்கு சாப்பாடு கஷ்டமாக இருக்குது நான் போக மாட்டேன் அப்படின்னு யாருன்னா சொன்னீங்களா? இல்லை
மூணு மணி ஷோக்கு காலையில் ரெண்டு மணிக்கே வந்து நீங்கள் வந்து படத்தில் மாஸ்க் காட்டணும், நம்ம தேட்டருக்கு முன்னாடி மேலதாளம் அடிக்கும்போது சட்டையெல்லாம் கழட்டிட்டு ஆனீங்கள. ஒரு ஒரு டைரக்டருமே ஒரு ஒரு ஹீரோவுமே படம் எடுக்கும்போது இந்த படம் காலி ஓடக்கூடாது அப்படின்னு நினச்சி படம் இருக்கிறாங்க, படம் ஓடணும் அப்படின்னு நினச்சி தான் படம் எடுக்கிறாங்க. இல்லை இல்லை அது இல்லை 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 மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னு சரி சரிங்க சார் சாரி மன்னிச்சிருங்க இல்லை சார் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க சாரி சார் சார் சாரி சார் பாதம் தொட்டு வணங்குகிறேன் சாரி 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 சரி சரி மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சுங்க மிக்க நன்றி. நீங்கள் வந்து நடுவில் இந்த மாதிரி குரல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். இல்லை இல்லை புரியுது புரியுது இல்லை சமீப காலமாக என்னை அறியாமலே இந்த வார்த்தைகள்லாம் வந்துடுது. நான் மிக மிக தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அதனால் மிக தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உண்மை உண்மை உண்மைதான் சார் சார் அதாவது சார் இல்லை இல்லை புரியுது. சமீப காலமாக என்னுடைய வசனங்கள் இந்த இதில் ஒரு ட்ரெண்ட் ஆனதுனால ஆடியன்ஸே அது வந்து விரும்பி கேட்குறாங்க. அதனால தான் இது நான் சொன்னது. பெரியவங்களுக்கு நான் எப்போவுமே மரியாதை கொடுக்குற ஆள் சார் சரிங்களா. பெரியவங்களுக்கு நான் எப்போவுமே மரியாதை கொடுக்குற ஆள். சில பேருக்கு நான் ஏதோ பேசுனது தவறாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் மிக தாழ்மையாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் பேச வந்ததை சொல்லிடுறேன். ஒரு ஒரு டைரக்டருமே ஒரு ஒரு தயாரிப்பாளருமே ஒரு ஒரு படம் எடுக்கும்போது இந்த படம் ஓடணும் அப்படின்னு நினச்சி தான் படம் எடுக்கிறாங்க. பூசணிக்காய் சுற்றுறாங்க, டெய்லியும் தேங்காய் உடைக்கிறாங்க. அது ஒரு ஒரு படங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அந்த படம் வந்து ஓடாமல் போயிடுது. அதனால் தயவுசெய்து நீங்கள் இன்றைக்கி கேஜிஎஃப் படம் நல்லாயிருக்கு நானே ஒத்துக்கிறேன் தான், ஆனால் அந்த படம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. தப்பு இல்லை இன்னொருத்தரை இழிவுபடுத்தி சொல்லி அந்த படம் பார்க்க போனதுக்கு நான் வந்து இந்த படம் பார்க்க வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. எந்த ஒரு நடிகருமே எந்த ஒரு தயாரிப்பாளருமே பணம் போட்டு தான் ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு ரசிகர்கள் அதை மனதில் கொண்டு அடுத்தவர்களே புண்படுத்தி பேச வேண்டாம். அதே மாதிரி ராஜன் சார் வந்து ஒரு வார்த்தை வந்து சொன்னார், அது வந்து கரெக்டு. என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களும் அதே தான் சொன்னார். என்னது ஒரு ஒரு கட் அவுட்டுக்கு வந்து ஒரு பேனருக்கு வந்து பால் ஊற்றுறீங்க, அந்த பால் ஊற்றுறதுக்கு பதிலாக அந்த பாலை ஏழைங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னார், அதுக்கு நான் தலை வணங்குகிறேன். அப்படி ஒரு வார்த்தை இப்படி ஒரு பெரிய மனுஷங்க சொல்லும்போது அதனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் உள்ள இளைஞர்கள் அதை புரிந்து கொண்டு அதை நடக்கணும். தம்பி சபை நாகரிகம் ஒன்று உண்டு, உங்களுக்கு பழக்கமான வார்த்தை அது இருக்கலாம், ஆனால் சபையில் நாகரிகமான நல்ல பண்பாடு உள்ள மக்கள் இருக்கிற இடத்துல அப்படி யார் அந்த வார்த்தையை விரும்புகிறாங்களோ அங்கே போனால் 1000 ரூபா சொல்லு அவனை, அப்படி 1000 ரூபா சொல்லு. இந்த சபையெல்லாம் நான் ஏற்கனவே லியாகத்தால் ரசிக ராசி அழகப்பன் இவர்கிட்ட கேட்கவே முடியல என்னால். நான் வண்ணார பாட்டக்காரன், நான் வாய் தரேன்னா என்ன வரும் தெரியுமா, எடுத்த உடனே அதுதான் வரும். அதுக்காக சபை எரிந்து பேசணும் இல்லையா. அவர் கேடி போய் என்கிட்ட பேசணும்னு அப்படி தான் பேசுவேன். அதனால் வேண்டாம் இல்லை இது ஒரு ரைட், இனி பேச மாட்டார். அவரோட பப்ளிக்லேருந்தே எதிர்ப்பு வந்துருச்சு தம்பி, வேணாம். நமக்கு எங்கே ரசிக்கிறாங்களோ அங்கே போய் பேசுங்க. இப்போ எதுக்காக நான் வந்தேன்னா கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகிறேன், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கு தான் வந்தேன். ஏன் லியாக தலிகான், ராசி கண்ணப்பன், நம்முடைய கசாலி, துளசி அண்டு சேகர், ராமதாஸ், எனக்கு எதிரி அவன், என் எதிரில் இருந்துக்கிட்டே என்னை வாருவான்.